வணக்கம். ஃபார் கிளாஸ் 9 அசைன்மெண்ட் யூனிட் 2ல ரியல் நம்பர்ஸ் பார்க்குறோம். சப்ஜெக்ட் வந்து மேக்ஸ். பார்ட் ஏ ஏற்கனவே பார்த்துட்டோம். பார்ட் ஏ, பார்ட் பி அண்டு பார்ட் சி வி வாண்ட் டு சீனோம். பார்ட் சி அண்டு பார்ட் டி. பார்ட் சியில் பார்த்தா ஃபைண்ட் எனி ஃபைவ் ரேஷனல் நம்பர்ஸ் பிட்வீன் -1/2 அண்டு 3/5. ஸோ -1/2 க்வெஸ்சன் நம்பர் 16. ஸோ -1/2 அண்டு 3/5 வி வாண்ட் டு ரைட் எனி ஃபைவ் ரேஷனல் நம்பர்ஸ். ஃபஸ்ட்டு வி மேக் த டினாமினேட்டர் ஈக்குவல். ஸோ ஃபார் 2 and 5 எல்சிஎம் இஸ் 5 2s are 10. அப்போ இது என்ன பண்ணிக்கணும்னா -2 டினாமினேட்டர் மேக் இட் ஈக்குவல். ஸோ -5/10 சரியா. அடுத்தது பார்த்தீங்கன்னா 3/5. ஸோ 3/5 இன்ட்டு இந்த 2 எடுத்துக்க. ஸோ இன்ட்டு 2. ஸோ 3 2s are 6 இங்கே by 10. ஸோ தட் த டினாமினேட்டர் இங்கேயும் 10, ஹியர் ஆல்சோ 10. ஸோ வி மேட் த டினாமினேட்டர் ஈக்குவல். இப்போ என்ன பண்ணணும்னா ஒரு நம்பர் லைனில் நம்ம மார்க் பண்ணி பார்க்கலாம், இல்லை டைரெக்டாக கூட எழுதலாம். பட் நம்பர் லைனாக உனக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ சென்டரில் 0, இந்த இடத்துல வந்து 1/10, 2/10, 3/10, 4/10, 5/10, 6/10. நிறைய நம்பர்ஸ் இருக்குது, இன்பிட்வீன் இன்ஃபைனைட் நம்பர்ஸ் இருக்குது. ஃப்ராக்ஷனல் நம்பரு தென் ஹோல் நம்பர் இந்த மாதிரி இருக்குது. நமக்கு வந்து ஸ்டாண்டர்ட் இந்த ஃபார்மில் நம்ம எடுத்துருந்தோம். தென் -1/10, -2/10, -3/10, -4/10, -5/10, இது வரைக்கும் எழுதுனா போதும். ஸோ பிட்வீன் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த க்வெஸ்சனில் வந்து ஃபைண்ட் எனி ஃபைவ் ரேஷனல் நம்பர்ஸ் பிட்வீன். ஸோ பிட்வீன் அப்படின்ட்டுருக்கிறப்போ இந்த நம்பரையும் இந்த நம்பரையும் விட்டுடலாம். அது போக மீதி நம்பர் இதுக்கிடையிலலாம் நிறைய இன்ஃபைனட் நம்பர் இருக்குது, நமக்கு விசிபிளாக இருக்கக்கூடிய நம்பரை மட்டும் எழுதுக்கலாம். வி கேன் கலெக்ட் எனி ஃபைவ் நம்பர். ஸோ 1 2 3 4 5 இந்த நம்பரை எடுத்துக்கிறோம். ஸோ எனி ஃபைவ் நம்பர்ஸ், எனி ஃபைவ் அப்படிங்கிறப்போ 1/10, 2/10, 3/10 இது கூட எடுத்துக்கலாம். சும்மா லைனாக ஒரு ஆர்டராக இருக்கிறவங்களுக்காக அப்படி எடுத்துக்கிறேன். 5/10 யூ கேன் டேக் திஸ் ஆல்சோ. அல்லது மாற்றி மாற்றி இதை எடுத்துகிட்டு இதை எடுத்து இந்த மாதிரியும் எடுக்கலாம். சோ 2 negative தென் அண்ட் 0/10 திஸ் ஆல்சோ யூ கேன் டேக். ஸோ இந்த இதனுடைய பார்ட் வந்து ஓவர். ஸோ க்வெஸ்சன் நம்பர் 16 ஓவர். நான் க்வெஸ்சன் நம்பர் 17 சிம்பிளிஃபை 3.7 × 10⁻⁵ 2 × 10⁻³. ஸோ 3.7 × 10⁻⁵ 2 × 10⁻³. ஸோ 3.7 × 2 10⁻⁵ 10⁻³. இதை மல்டிப்ளை பண்ணால் 7 2s are 14, பேலன்ஸ் 1, 3 2s are 6, 6 + 1 7. ஸோ 7.4 × 10⁻⁸, பிகாஸ் வி நோ த ஃபார்முலா a^n × a^n = a^m+1. அல்லது இப்படியும் வச்சுக்கலாம். எனிவே யூ ஆர் ஆடிங் சைன் வந்து அதே சைனை நம்ம கொண்டு வந்துக்கிறோம் -of this one. ஸோ இது இந்த செகண்டை யூஸ் பண்ணி இதை நம்ம எழுதியிருக்கோம். ஸோ 7 இங்கே -8 அப்படின்னு வந்துன்னா 7 0 போட்டுக்கலாம், பிகாஸ் ஆல்ரெடி ஒரு 7 இங்கே இருக்குது. ஆல்ரெடி ஒரு டிஜிட் இருக்குது, 7 வேண்டாம், ஆல்ரெடி 1 digit. -8 அப்படின்னா இந்த சைடு இப்படி வர்றப்போ மைனஸ், இந்த சைடு வர்றப்போ ப்ளஸ்ஸு. ஸோ மைனஸுங்கிறப்போ இந்த சைடு மூவ் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி ஒரு டிஜிட், டோன்ட் சே 7, ஆல்ரெடி 1 digit இஸ் தேர். ஸோ யார் புட்டி இது சும்மா ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்காக எழுதிக்கிறோம். 1 0 2 3 4 5 6 7 எயித்து டிஜிட் இஸ் இந்த 7. இது வந்து ஆஸ் யூஸ்வல் அப்படி எழுதுறோம். அதாவது இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட்லேருந்து இப்படி நம்ம 8 digit மூவ் பண்ணணும். ஆல்ரெடி ஒரு டிஜிட் இருக்குது. ஸோ 7 0 போட்டோம். ஸோ த ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இது தான் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்ட் டி. பார்ட் டியில் ஆக்டிவிட்டி ரோமன் லெட்டர் 4ல ஆக்டிவிட்டி எக்ஸ்பிளைன் த ஸ்டேட்மெண்ட் த சம் டிஃப்ரென்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் எனி 2 இர்ரேஷனல் நம்பர்ஸ் குட் பி ரேஷனல் ஆர் இர்ரேஷனல்.
வித் யர் ஓன் எக்ஸாம்பிள். எக்ஸாம்பிள்ஸ் நம்ம கொடுத்து சம்னா எப்படி இருக்கும், டிஃப்ரென்ஸ்னால் எப்படி இருக்கும், ப்ராடக்டாக அப்படி இருக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம ரெண்டு இர்ரேஷனல் நம்பர் எடுத்து ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து க்வெஸ்சன் நம்பர், இந்த க்வெஸ்சன் நம்பர் கொடுக்கல, ஜஸ்ட் ரோமன் லெட்டர் ஃபோர்னு கொடுத்துட்டு இட் இஸ் கிவன் ஆக்டிவிட்டி. ஃபஸ்ட்டு வி ஃபைண்ட் சம். ஸோ ரோமன் லெட்டர் ஃபோரில் லெட்டர்ஸ் கன்சிடர் டூ இர்ரேஷனல் நம்பர்ஸ், டூ இர்ரேஷனல் நம்பர்ஸ் ரூட் டூ அண்டு ரூட் த்ரீ. ரூட் டூ ரூட் த்ரீ அப்படிங்கிற நம்பரை எடுத்துக்கலாம். இப்போ இதனுடைய சம் கண்டுபிடி. சம் அப்படின்னா ரூட் டூ ப்ளஸ் ரூட் த்ரீ, அவ்வளோதான். திஸ் இஸ் ஆல்சோ இந்த ரெண்டு செப்பரேட்டாக இன் இர்ரேஷனல் நம்பர் ஆட் பண்ணாலும் சேர்ந்தா வருது, நடுவில் ஜஸ்ட் ஒரு ப்ளஸ் சைன் இருக்குது, அவ்வளோதான். இர்ரேஷனல் நம்பர் ப்ளஸ் இர்ரேஷனல் நம்பர் இட் கீஸ் இர்ரேஷனல் நம்பர். திஸ் இஸ் இர்ரேஷனல் நம்பர். அப்போ ரிசல்ட் வந்து அப்புறம் பார்க்கலாம். நான் என்ன பண்ணுறேன்னா மறுபடியும் கன்சிடர் இன்னொரு ஃபார்மேஷனில் எடுக்கிறோம். இந்த மாதிரி இப்படி செப்பரேட்டாக எடுத்தோம், அடுத்தது வந்து வேறு மாதிரி எடுக்கலாம். ஸோ தட் யூ ஆர் கன்சிடரிங் ஏ ஈக்குவல் டு, இல்லை தனித்தனியாகவே எழுதிக்கலாம், ஃபைவ் ப்ளஸ் ரூட் செவன். ஏ ஈக்குவல் டு ஃபைவ் ப்ளஸ் ரூட் செவன், தென் பி ஈக்குவல் டு ஃபைவ் மைனஸ் ரூட் செவன், இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இது இது ஒரு இர்ரேஷனல் நம்பர், இது ஒரு இர்ரேஷனல் நம்பர், தென் இது வந்து டூ இர்ரேஷனல் நம்பர்ஸ், டூ இர்ரேஷனல் நம்பர்ஸ். இப்போ இது வந்து சம் கண்டுபிடி. சம் ஆட் பண்ணு, ஃபைவ் ப்ளஸ் ரூட் செவன் ப்ளஸ் ஃபைவ் மைனஸ் ரூட் செவன். இதை ஆட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா வில் பி கெட்டிங் கேன்சல்டு திஸ் அண்ட் திஸ் ஈக்குவல் டு டென்னு வந்துடுச்சு. டென் என்ன நம்பரு? திஸ் இஸ் ரேஷனல் நம்பர். ஸோ இந்த ஃபார்மேஷனில் எடுக்கிறப்போ யூ ஹவ் காட் இர்ரேஷனல் நம்பர். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மேஷனில் எடுக்கிறப்போ யூ ஹவ் காட் ரேஷனல் நம்பர். ஸோ ரிசல்ட் என்ன கிடைக்கும்? நமக்கு ரெண்டுமே கிடைக்குது. ஸோ ஸோ தட் யூ ஆர் ரைட்டிங் த ரிசல்ட் ஆஸ் த ரிசல்ட் இஸ் சம் ஆஃப் எனி டூ இர்ரேஷனல் நம்பர்ஸ் குட் பி ஐதர் ரேஷனல் ஆர் இர்ரேஷனல். இப்படியும் இருக்கலாம், இந்த மாதிரியும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ரிசல்ட்டு கிடச்சிருக்கு. ஸோ அடுத்தது வந்து நம்ம இப்போ சம் வந்து கண்டுபிடிச்சிட்டோம், நெக்ஸ்ட்டு வந்து டிஃப்ரென்ஸ். ஸோ திஸ் இஸ் டிஃப்ரென்ஸ், வி கன்சிடர் த சேம் எக்ஸாம்பிள். இப்போ டிஃப்ரென்ஸ், டிஃப்ரென்ஸ் ஆஃப் ரூட் டூ அண்ட் ரூட் த்ரீ ஈக்குவல் டு, டிஃப்ரென்ஸ்னால் என்ன பண்ணணும், மைனஸ் சைன். திஸ் இஸ் ரூட் நம்பர் சாரி இர்ரேஷனல் நம்பர், திஸ் ஆல்சோ இர்ரேஷனல் நம்பர். ஸோ அதனுடைய டிஃப்ரென்ஸ் வந்து பற்றியா கண்டிப்பாக இதுவும் இர்ரேஷனல் நம்பர். ஸோ வித் இம்ப்ளைஸ் வி ஹவ் காட் இர்ரேஷனல் நம்பர். ஸோ இர்ரேஷனல் நம்பர் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. இதுவே இந்த ஃபார்மேஷனில் எடுக்கலாம், டிஃப்ரென்ஸ் ஆஃப் ரூட் ஃபைவ் ப்ளஸ் ரூட் செவன் மைனஸ் இங்கே ஃபைவ்னு எடுத்துக்க, ஃபைவ் ப்ளஸ் ரூட் செவன் தென் மைனஸ் ஃபைவ் மைனஸ் ரூட் செவன், ஃபைவ் ப்ளஸ் ரூட் செவன் ஃபைவ் மைனஸ் ரூட் செவன், இந்த ரெண்டையும் செப்பரேட் பண்ணு. ஸோ ஃபைவ் ப்ளஸ் ரூட் செவன் மைனஸ் ஃபைவ் மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு ப்ளஸ் ரூட் செவன் இதுவும் இதுவும் கேன்சல் ஆயிரும். ரூட் செவன் ப்ளஸ் ரூட் செவன் ஈக்குவல் டு டூ ரூட் செவன். டூ ரூட் செவன் அப்படிங்கிறது இட் இஸ் எ இர்ரேஷனல் நம்பர், இட் இஸ் அன் இர்ரேஷனல் நம்பர். அப்போ நமக்கு என்ன ரிசல்ட் கிடச்சிருக்கு? இந்த ஃபார்மேஷன் எடுத்தாலும் இர்ரேஷனல் நம்பர் தான் இருக்குது, இந்த ஃபார்மேஷன் எடுத்தாலும் இர்ரேஷனல் நம்பர் தான் கிடைக்கும். அப்போ ரிசல்ட் வந்து டெஃபினட்டாக சம் ஆஃப் சாரி நாட் சம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸ் ஆஃப் எனி டூ இர்ரேஷனல் நம்பர்ஸ் ஈஸ் ஆல்வேஸ், ஷியூராக நம்ம சொல்ல முடியும், ஈஸ் ஆல்வேஸ் அண்ட் அனதர் இர்ரேஷனல் நம்பர். வர்ற ரிசல்ட்டும் நமக்கு ஒரு இர்ரேஷனல் நம்பராக தான் இருக்குது. ஸோ இன் டூ வேஸ் வி ஹவ் டெஸ்டட். ஸோ இது வந்து செகண்டு. ஸோ கம்மிங் டு தேர்ட் பார்ட், ப்ராடக்ட். இப்போ நம்ம என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும்.
So multiply pannrappo, we consider the same thing. Root 2 into root 3 equal to root of 6. This is an irrational number. இது வந்து ஒரு irrational number. We consider another formation. 5 plus root 7, 5 minus root 7. So 5 plus root 7 into 5 minus root 7. This is of the form a plus b into a minus b. So a squared minus b squared. So 5 squared minus root 7 squared. So that is equal to 25 minus 7 equal to என்ன வரும். So 18. So 18 is என்ன number? This is rational number. So what is the result? So result, first result மரியதான். First வந்து either rational or irrational. So same thing you are writing.